ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, உன் கவலைகளை, துக்கங்களை, அவமானங்களை, தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் உனக்கு நான் தருவேன். கலங்காதே குழந்தையே, ஒரு நாளில் ஒரு முறையாவது ஓம் நமச்சிவாய என்று சொல். உன் மனம் ஒன்றியந்த அப்பாவை நினை. உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்டிப்பாக தந்தருள்வேன். ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒருமுறை அழைத்து பாரேன். இன்று உன் கலங்கிய கண்களுக்கு நாளை அழகிய விடியலை காண்பிக்கப் போகிறேன். சிவன் வார்த்தைகளை நம்பு, என்றும் உனக்கு நல்லதே நடக்கும். என் பிரியமே, திடமான மனம் கொண்ட என் பிள்ளையான நீ இப்போது தளர்ந்து போய்விட்டாய். அப்படித்தானே? வாழ்வில் நிறைய சங்கடங்களையும் சோதனைகளையும் சந்தித்து தளர்ந்து விட்டாய். என்னிடம் வேண்டுதல் வைத்து காத்து கொண்டிருக்கிறாய். கவலை கொள்ளாதே, நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நான் அறிவேன். உன் மனதில் இருக்கும் வலி, கோபம், இயலாமை முதலில் விட்டொழி. அது உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும் வரை நிச்சயம் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் உன்னை என் கரம் கொண்டு இறுக பற்றி காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை நீயும் அறிந்து கொள். இன்னும் சில நாட்களில் அனைத்து மாறும். நேர்மறையான எண்ணங்களை தினமும் வளர்த்துக்கொள். நல்லதே நடக்கும் என உறுதியாக நம்பு. என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடவே மாட்டேன். உன் முன்னும் பின்னும் நிழலாக நானே வருவேன். முன்னே செல்லும் தந்தையாக, பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை காப்பேன். உன் எல்லா பிரச்சனைகளையும் என்னால் ஒரு நொடியில் தீர்க்க முடியும்தான். ஆனால் இதை நான் செய்தால் நம்பிக்கை, பொறுமை என்னும் பாடங்களை நீ எப்படி கற்றுக்கொள்வாய்? என் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை, பொறுமை அவசியம் வேண்டும். அது மெதுவாக முன்னேறும். கவலை வேண்டாம், நான் என்றும் உன்னோடே இருக்கின்றேன். கஷ்டங்கள் என்றும் நிரந்தரமல்ல. என் தங்கமே, என் கரம் பிடித்து அனைத்தையும் நீ கடந்து வருவாய். உனக்கு என் மீது முழு நம்பிக்கை இருந்தால் என்னிடம் பரிபூரண சரணாகதி அடைந்து பொறுமையாக சற்று காத்திரு. உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல ஆக்கி தீயில் வைத்து பொசுக்கி விடுவேன். உன் விதியை நான் மாற்றி காட்டுகிறேன். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்கள் காண பதிலை எதிர்பார்த்து என்னையே பார்த்து கொண்டு காத்திருக்கிறாய். இதோ இன்றுன்னை ஆசீர்வதித்து விட்டேன். எல்லாம் சரியாகிவிடும் என தீர்க்கமாக நம்பு. உன் எண்ணங்களெல்லாம் வலுப்பெற்று நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கும். நம்பிக்கையை மட்டும் என்றும் கைவிடாதே. பூரண நம்பிக்கைக்கு அதீத சக்தி உள்ளது. அதீத நம்பிக்கையே உன் எண்ணங்களை பலிக்க வைக்கும். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரும். உன் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடு. உன் வாழ்வை ஒளிரச் செய்ய நான் இருக்கிறேன். இனி எல்லாம் சுகமாகும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நமா.